இலங்கையில் பொருளாதார நெருக்கடி என்பது அதி உச்சத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக அங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு அத்தியாவசிய பொருட்களுடைய விலை என்பது பன்மடங்கு உயர்ந்திருந்தாலும் அங்கு மக்களுடைய வாழ்வாதாரம் என்பது தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதனையடுத்து ஆளுகின்ற அரசிற்கு எதிராக மக்கள் வீதியில் வந்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஒரு மாதத்திற்கு மேலாக இந்த போராட்டம் என்பது தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வருகிறது. இதிலும் குறிப்பாக ஜனாதிபதி கோதபய ராஜபக்சே மற்றும் பிரதமர் மஹிந்த ராஜபக்சே இருவரும் ராஜினாமா செய்ய வேண்டும் என்றுதான் தொடர் போராட்டங்களில் மக்கள் இருந்து போராடி வருகிறார்கள். வீதியில் இறங்கி இராப்பகலாக இந்த போராட்டம் என்பது நடந்து கொண்டிருக்கிறது. இந்நிலையில் தான் தற்போது ஒரு முக்கியமான ஒரு செய்தியாக வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக பிரதமரான மஹிந்த ராஜபக்சே தன்னுடைய ராஜினாமாவை செய்ய வேண்டும் என்று தொடர்ச்சியாக வலியுறுத்தப்பட்ட வந்த நிலையில் இன்று அது தொடர்பான ஒரு முடிவை எடுப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அது தொடர்பாகத்தான் சூசகமாகவும் ராஜபக்சே தன்னுடைய முடிவை தெரிவித்திருந்தார். அதாவது தான் ராஜினாமா செய்ய போவதாக அவர் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் அவர் இன்று ஒரு ஆலோசனை கூட்டத்திற்கு பின்பாக தற்போது தன்னுடைய ராஜினாமாவை அவர் உறுதி செய்திருக்கிறார். அதன் அடிப்படையில் தற்போது பிரதமர் பதவியை அவர் துறந்திருக்கிறார். இது சற்று போராட்டக்காரர்களுக்கு ஒரு சிறு வெற்றியாக பார்க்கப்பட்டாலும் இதற்கு பிறகாக எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்பட இருக்கிறது என்பதுதான் முக்கியமாக பார்க்கப்பட வேண்டும். எனவே சர்வதேசத்தில் நட்பு நாடுகளாக இருக்கக்கூடிய மற்றும் அண்டை நாடுகளாக இருக்கக்கூடிய இந்தியா தான் பல்வேறு கட்டங்களில் இலங்கைக்கு உதவிகரமாக இருந்து வருகிறது. குறிப்பாக அவர்களுக்கு தேவையான பொருட்களை இந்தியாவில் இருந்து அனுப்பி வைப்பதற்காகவும் அவசர பொருட்கள் மற்றும் எண்ணெய் எரிவாயு மற்றும் எண்ணெய்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகவும் நிதி உதவிகளையும் வழங்கி வருவது குறிப்பிடத்தக்கது. எனவே இதற்கு பிறகாக இருக்கக்கூடிய அடுத்த கட்ட நடவடிக்கை என்பதுதான் இலங்கையினுடைய ஸ்திரத்தன்மை மற்றும் பொருளாதார தன்மை உயர்த்துவதற்கான நடவடிக்கை மற்றும் அந்த அணுகுமுறை எவ்வாறு இருக்கப் போகிறது என்பதை பொறுத்ததான் இலங்கையினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சியோ மீட்சியோ என்பது தெரிய வரும். தற்போதைய நிலையில் பிரதமர் மஹிந்த ராஜபக்சே தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை அவர் சமர்ப்பித்திருக்கிறார் என்ற தகவலானது வெளியாகி இருக்கிறது.